இப்போ எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அடிக்கடி வர ப்ராப்ளம். காஃப் சிரப் குடித்தா லைட்டாக ட்ரௌசியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் அதில் ஸ்மால் பெர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்குமா. இந்த ட்ரை காஃப்க்கு ராணிமா கிட்ட ஒரு ரெமெடி வச்சிருக்காங்க. இப்படி இருந்துட்டே இருக்கீங்களே, என்ன மருந்து சாப்பிட்றீங்க? இதுக்கு என்ன மருந்து சாப்பிட்டு தொலைக்கிறது? சனியா ஒரு வாரமா இருக்குது, ஓய மாட்டேங்குது. ஒரு வாரமாவா? அடக்காடவுல, இது வரட்டு இரும்பல் மாதிரி இருக்க. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாலு காஞ்ச திராட்சை எடுத்து தோசைக்கல்ல போட்டு கருகலா வரட்டி, அரைச்சிட்டுக்கு உப்பு, அரைச்சிட்டுக்கு மிளகாத்தூள், அது ரெண்டையும் சேர்த்து அப்படியே வாயில போட்டு மென்னிங்கன்னா ரெண்டே நாள் சரியா போயிடும். அது வேண்டாமா? சித்தரத்தை தெரியுமா? சித்தரத்தை உங்க வீட்டுக்கார அம்மாவை கேட்டுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சித்தரத்தைய கசாயம் வச்சு குடிச்சுக்கின்னா இருமல் அப்படியே நின்னுப்போயிடும். அதுவும் வேண்டாம்னா கற்பூரவள்ளியே ரெண்டு இலைய நல்லா கழுவி ரெண்டு கல்கண்டை வச்சு மென்னு தின்னீங்கன்னா அப்படியே கப்புன்னு நின்னுப்போயிடும்ல. உங்களுக்கு இதெல்லாம் ராணிமா கிட்ட கேட்கணுமோ அதெல்லாம் இந்த ஐடிக்கு எழுதுங்க. அது எல்லாம் ராணிமா உங்களுக்கு சொல்லுவாங்க. ராணி ஸ்பெஷல், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.